வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா நான் அவங்களுக்கு ஒரு கதை சொல்ல அது என்னென்னா கடும் சொல் சொல்லாதே இந்த வீடியோக்களுக்கு போகிறக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடு பல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஊரில் ஒரு ராஜா அவங்களுக்கு மூணு பேர் அப்படின்னு பாண்டி கதையை தொடங்குறாங்க நிறுத்துங்க தாத்தா எத்தனை தடவை தான் அந்த கதையை சொல்லுவீங்க வேறு ஏதாச்சும் கதையை சொல்லுங்க தாத்தா அப்படின்னு முத்து கேட்குறாங்க அவங்க பாண்டியோட பேரன் அதுக்கு முத்துவோட அப்பா சொல்கிறாங்க கந்தன் தாத்தா தாத்தா தொந்தரவு பண்ணாதடா தாத்தாவே தாத்தாவே இதே நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீ வா நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல போய் படு அப்படின்றாங்க அதுக்கும் அதுக்கு முத்து சொல்கிறாங்க கதை தானப்பா கேட்குறேன் ஒன்றும் குறைந்து விடாதே அப்படின்னு சொல்கிறாங்க முத்து அதுக்கு பாண்டி சொல்கிறாங்க வா அதுக்கு பாண்டி வாடா சொல்லோன்னா முத்துவை அழைச்சிக்கிட்டு பு எதை வேறு ஒரு புது கதை சொல்கிறாங்க அதுக்கு அதை கேட்டுட்டு அப்படியே முத்து மடியிலே தூங்கிடுறான் கா உடனே தூங்கிட்டு காலையிலே எழுந்திரிச்சி காலையில் ஆயிடுச்சு குளிச்சு குளிச்சுட்டு அவங்க கந்தன் ஒரு ஃபோன் அடிக்குது வந் வந்து பார்த்தா அந்த ஃபோனை காலையில் வச்சோன்னே அவங்க முகம் மாறுது திடீர்னு அவங்க மனைவி சரஸ்வதி கேட்டாங்க என்னங்க ரொம்ப கவலையாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இப்போ கொரோனா டைமில் டெல்லியில் எங்களுக்கு போர்டு மீட்டிங் இருக்குது அதை மேனேஜர் தான் அது போக வேண்டியது இருக்குது ஆனால் மேனேஜர் ஒரு லீவில் இருக்கிறதுனால என்னை மாட்டி விட்டாங்க இப்போ நான் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டு வாங்களேன் அப்படின்னு அவங்க சராசரி ம அவங்க மனைவி சொல்கிறாங்க அதுக்கு கந்தன் சொல்கிறாங்க இல்லைம்மா இப்போ கொரோனா பீரியடாக இருக்குது எது ஏதாச்சும் தொத்திக்குமான்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போலாம் அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க இப்போ தான் கொரோனா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி ஃப்ளைட்டு பஸ்லாம் விடுறாங்களே நீங்கள் எது எந்த எதில் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அவங்க க கந்தன் சொல்கிறாங்க எங்கள் கம்பெனியே எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க மனைவி சரசி சொல்கிறாங்க சரி ஒன்றும் பயப்படாதீங்க ப்ரா ப்ராப்பராக முகக்கவசம் க இதெல்லாம் போட்டுட்டு போவாங்க உங்களுக்கு ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கும் அவங்க க கந்தனும் டெல்லிக்கு போயிட்டாங்க அந்த சின்ன பையன் முத்தும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க மத்தியானம் வேலை வருது அந்த சரஸ்வதி சரஸ்வதியும் கடைக்கு போய்ட்டு வந்துட்டாங்க தா தா பாண்டி தாத்தா பாண்டியும் அவங்க வெளியில் போயிட்டு வந்துட்டாங்க உடனே அந்த சரஸ்வதி பார்க்குறாங்க அவங்க அலமாரியில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வச்சுருந்தாங்க அது காணாமல் போச்சு அப்போ தான் ஒரு ச அப்போ தான் தாத்தா கிட்ட அந்த பாண்டி தாத்தா கிட்டே கேட்க போகிறாங்க ஒரு தாட மாடையாக மறைமுகமாக கேட்குறாங்க இப்ப இப்ப இந்த வீட்டில் எது வச்சாலும் இருக்கிற இடத்துல இல்ல யாராச்சும் தூக்கிட்டு போயிடுறாங்க போலக்கு எங்கே எங்க இருக்குன்னே தெரில அப்படின்னு சொல்றாங்க அது அந்த அந்த கா தாத்தாவோட காதில் விழுந்துருச்சு சரின்னு அவங்க அவங்க முத்துவை கூப்பிட்டு வாரத்துக்கு போனாங்க முத்துவும் அழைச்சிட்டு வந்தானே இப்போ அவங்களுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு அந்த ச சரஸ்வதி அவங்களுக்கு என்னடா நம்ம மறைமுகமாக வர கேட்டோம் ஆனால் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரடியாக கேட்குறாங்க உடனே தா அந்த தாத்தா வந்தோடனே என்னங்க வயசான காலத்தில் எதெல்லாம் உங்களுக்கு நல்லாதான் இரு நல்லா இருக்கா இந்த கடைசி காலத்தில் ஏதோ சோறு போட்டு வச்சுருக்கோன்னு பார்த்தா இப்படி எங்ககிட்ட வந்து திரு திருடுறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தாத்தாவுக்கு ஒன்றுமே பொருளை என்னமா கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க அதுக்கு அந்த ச மறுபடியும் சரஸ்வதி சொல்கிறாங்க கோபமாக என்ன நடிக்கிறீங்க ரெண்டாயிரரூபா அலமாரில் சரிங்க எடுத்துகிட்டு திருடிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தாத்தா வந்து சோகமாக அப்படியே போய் ஈசி சேரில் ரூமில் போய் கதை செத்துட்டு ஈசி சேரில் போய் உட்காந்துடுறாங்க உடனே அது கவ கவலையோடு உட்காந்துடுறாங்க என்னடா நம்ம கிட்டே இல்லாத பணமா போய் மொய் ரெண்டாயிரம் ரூபாய் நான் எப்படி திருடுவேன் அப்படின்னு ஒரு கவலையோடய இப்படி 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 ஒரு அசிங்கமாக போச்சு அப்படின்னு ஒரு மனக்கவலையோட படுத்துட்டாங்க ஸோ ஈஸி சேரில் படுத்துருந்தாங்க உடனே நான் நைட் ஆயிடுச்சு அவங்க பையன் முத்தும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான் சொல்கிறான் அப்பா வந்து தான் நான் தூங்குவேன் அது வரைக்கும் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையன் சொல்கிறான் முத்து அதுக்கு அவங்க அம்மாவும் சரின்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து அந்த முத்துவே தூங்கிடுறான் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அவங்க அவங்க கணவர் கந்தன் வந்துட்டாங்க சரஸ்வதியோட கணவர் கணவர் கா காலிங்கல் அடித்து உள்ளே வரும்போது சொல்கிறாங்க சரஸ்வதி என்னங்க இதெல்லாம் நல்லதாக இருக்குது உங்கள் அப்பாவுக்கு வீட்டில் வச்ச பணத்தை திருடிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க இன்னொடிய சொல்ற அப்படின்னு அவங்க கந் கந்தன் கேக்குறாங்க அவங்க புருஷன் அதுக்கு அவங்க சரஸ்வதி சொல்றாங்க புரியலையாங்க நம்ம ம ரெண்டாயிரம் ரூபா அலமாரியில வச்சிருந்தேன் அதை அவங்க அப்பா தான் எடுத்துட்டு சு திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னாடி வளர்கிற இப்படி பண்டி நான் தான் நம்ம பையன் தனிக்கும் சாப்பிட்றதுக்கு கதை கதை தூங்குறதுக்கு கதைன்னு கதை கதையாக கேட்குறானே புதுசு புதுசாக அதனால் நான் அவளுக்கு ஒரு கதை புத்தகம் வாங்கினானே ரெண்டாயிரரூவா எடுத்துகிட்டு போனேன் இப்படி வண்டி அடி அவங்க வர இருந்தாலும் நீ இப்படி பேசிக்க கூடாது ஏன்னா அவங்க எதே வேலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களோட மனைவி எங்களோட என்னோடய அம்மா கூட இல்லை அவங்க கூட ரொம்ப சோ என்ன இந்த தெம்பே இல்லாமல் இருப்பாங்க அவங்கள போய் இப்படி திட்டி அடி அப்படின்னு ஒரு சோகத்தோட சொல்கிறாங்க சரின்னு அவங்க க கந்தன் கை கால் முதலாம் அலம்பிட்டு அவங்க மனைவி சரசதி சாப்பாடு எடுத்துக்கணும் சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க அப்பா சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க மனைவி சரசதி சொல்கிறாங்க இல்லைங்க அவங்க வெளியே வரல ரூமில் கதை செஞ்சுட்டு ஈசி சேரில் வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கந்தனும் சொல்கிறாங்க சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கதவை தட்டுறாங்க ஏன் திறக்கவே இல்லை பார்த்தா கதவு திறந்தே தான் இருக்குது திறந்து உள்ளார போய் பார்த்தா அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்க ஆனால் எந்திரிக்கவே இல்லை கண்ணையும் முழிக்கவே இல்லை சரின்னு கிட்டே போய் சும்மா கையை உடம்ப தொட்டு பார்த்தா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது என்னடானு சதாஷ்கோப்பெல்லாம் வச்சு பார்த்தா இதே துடிப்பே இல்லை அந்த தாத்தா இறந்து போயிட்டாங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா கல்யாண திருமணமான ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க மாமியா மாமியார் அவங்க மாமி மாமியாரையும் மாமனாரையும் அவங்க த வயசான காலத்தில் அவங்க தாய் தந்தையார பார்த்து தான் நடத்தினோம் கடன் சொல்ல கடும் சொல்ல பேசி அவங்க மனசை புண்படுத்தக்கூடாது அவங்கள இவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு அன்பு அன் அன்பாக இருக்கணும் அவங்கக்கிட்ட அதுவும் முக்கியமாக மாமனாருக்கு மாமியார் இல்லையோ இல்லை மாமியாருக்கு மாமனார் இல்லையோ யாராச்சும் ஒருத்தவங்க தான் இருந்தாங்கன்னா அவங்கள இன்னும் ரொம்ப ரொம்ப அன்போடு நடத்தணும் இப்போ வெறும் இப்போ பொம்பளைங்களாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி ச தெரியும் ஆனால் ஆண்களுக்கு பெண்களையே டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிய தெரியாது அதனால் அவங்களுக்கு ரொம்ப கேர் கொடுக்கணும் வயசான காலத்தில் இவங்க அப்பா அம்மாவை எப்படி பார்த்துப்பீங்களோ அதே மாதிரி அவங்க உங்களோட வயசான காலத்தில் அவங்க மாமனார் மாமியாரையும் நீங்கள் அன்போட செ அன்பை செலுத்தி அன்பை செலுத்தி அரவணைப்போட பாது பாதுகாப்பாக வச்சுரு வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு தான் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்லியிருக்காங்க அது என்னென்னா தீயால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குரலை மனசில் வச்சுக்கிட்டு எல்லா பொதுவாக எல்லா பெண் பெண்களும் ஆண்களும் அவங்க மாமனார் மாமியாரை வயதான காலத்தில் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி அன்போட அரவணைப்போட பார்த்துக்கோங்கன்னு இந்த சாமணனுகம் முகம் சார்பாக வேண்டிக்கொள்கிறோம் நன்றி